ஐந்து ஆண்டுகளில் 1000-க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகளை உருவாக்கிய நமது டெக்ஸ்டர் அகாடமியில் TNPSC குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 VAO எக்ஸாம்ஸ், ரயில்வே NTPC JEE குரூப் D தேர்வுகள், பேங்க் எக்ஸாம் IBPS, SBI, RBIக்கான கிளர்க் PO எக்ஸாம் மற்றும் TRB, TNEB, SSC, JEE போன்ற டெக்னிக்கல் தேர்வுகளுக்கும் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வகுப்புகள் நடைபெறுகிறது. ஃபார் காண்டாக்ட் 7305-533-533. ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு எக்ஸாம் ஸ்டடி யூடியூப் சேனல். நம்ம இந்த சேனலில் ரெகுலராக ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர்ற முக்கியமான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு போர்டோட ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எந்த போர்டுன்னு பார்த்தீங்கன்னா, பாபா அட்டோமிக் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிற போர்டில் இருந்தால், ஸோ இதை சுருக்கமாக பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போர்டிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. மொத்தம் வேகன்சி பார்த்தீங்கன்னா 160 வேகன்சி இருக்குது. ஸோ எந்தெந்த போஸ்டிங் அலாட் பண்ணியிருக்காங்க இந்த 160 வேகன்சியை, அண்ட் அந்த போஸ்டிங் நம்ம அப்ளை பண்ணணும்னா நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ இருக்கணும் அண்ட் ஏஜ் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற போஸ்ட் நேம் பார்த்துக்கலாம். ட்ரெயினி கேட்டகரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெயினி தான் அவங்க வந்து போஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெயினியில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1, கேட்டகரி 2 அப்படின்னு ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க. அண்ட் டேரக்ட் ரெக்யூர்மெண்ட் சொல்லிட்டு கீழே வந்து ஒரு கடைசியாக ரெண்டு வேகன்சி வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம ட்ரெயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டைபெண்ட்ரி ட்ரெயினி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட கேட்டகரி 1 அதாவது குரூப் பின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து மொத்தம் 50 வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வைஸ் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத வந்து இந்த பக்கம் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டேபிளில் வந்து கேட்டகரி வைஸ் அலாட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த டிசிப்ளினுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 வேகன்சி இருக்குது. அதில் எஸ்சி பீப்புளுக்கு வந்து ஒரு வேகன்சி, எஸ்டி பீப்புளுக்கு வந்து 2 வேகன்சி, ஓபிசிக்கு வந்து 3, இடபிள்யூஎஸ்க்கு 1, யூஆர் அதாவது அன்ரிசர்வ்க்கு வந்து 6. ஸோ இப்படி தான் இதில் வந்து வேகன்சி செக் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த டிசிப்ளினை பார்த்துட்டு டோட்டல் வேகன்சி பார்த்துறோம். அதுக்கப்புறம் நம்மளோட கேட்டகரி எந்த கேட்டகரி பிலான்ஸ் பண்ணி நீங்கள் இருக்கீங்களோ உங்கள் கேட்டகரிக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம எலக்ட்ரிக்கல் செக் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கலுக்கு வந்து மொத்தம் 6. ஸோ இங்கே 00 போட்டிருக்கெல்லாம் வந்து வேகன்சி இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு வேகன்சி இல்லாததுக்கு அப்ளை பண்ணாதீங்க, வேகன்சி இருக்கிறதுக்கு தெளிவாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி தான் மொத்தம் வந்து 7 டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கெமிஸ்ட்ரின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண என்ன படிச்சிருக்கணுன்றது பக்கத்தில் அவங்க கொடுத்துருப்பாங்க. டிப்ளமோ தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ பிரச்சனையே இல்லை, நீங்கள் டிப்ளமோ வந்து படிச்சிருந்துருக்கணும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ரிலவெண்ட்டான டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கும். இப்போ மெக்கானிக்கல் நீங்கள் அப்ளை பண்ணால் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும். பட் கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து கேட்குறாங்க. ஸோ பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சிருந்துருக்கோம் வித் 60% வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். இருந்தால் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்த வேகன்சி அந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெயினி தான். ட்ரெயின் கேட்டகரி 2 அப்படிங்கிறதுல இது வந்து குரூப் சீர்ந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 106 வேகன்சி இதுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான கேட்டகரி வைஸ் அலாட்மெண்ட் வந்து மேலே மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ட்ரேடுக்கும் எவ்வளோ வேகன்சின்றது வந்து நம்ம இதே மாதிரி பார்க்கணும், மேலே பார்த்த மாதிரியே. ஸோ பிளான்ட் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டலாக வந்து 15, எஸ்சிக்கு வந்து 1 கொடுக்கல, எஸ்டிக்கு வந்து 3 வேகன்சி, ஓபிசிக்கு வந்து 2, இடபிள்யூஎஸ்க்கு 3, யூஆருக்கு வந்து 7 அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நீங்கள் பார்க்கணும். ஸோ மொத்தமாக 106 வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பிளான்ட் ஆப்ரேட்டருக்கு நேராக அவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ ஹச்எஸ்சின் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹச்எஸ்சினா வேற ஒன்றும் இல்லை, 12th கிரேட் தான் அவங்க வந்து ஹச்எஸ்சின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சிருந்தீங்க 12th அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 60% வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பெர்சன்டேஜ் உங்களுக்கு இருக்கான்றத பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏசி மெக்கானிக்கில் இருந்து இந்த பக்கம் வர்ற மெக்கானிஸ்ட்டுக்கு அப்படிங்கிற போஸ்ட்டில் வரைக்கும் ஒரே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்படின்னா 10th அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ 10th வந்து நீங்கள் 60% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஐடிஐ அந்த ட்ரேட் வந்து சர்டிஃபிகேட் வந்து உங்கள் கையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐடிஐ ட்ரேட் வந்து நீங்கள் 2 இயர்ஸ்க்கு ஐடிஐ ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா ஓகே தான், அல்லது 1 இயருக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ டோட்டல் கணக்கு வந்து 2 வருஷம் நீங்கள் வந்து அதில் எங்கேஜில் இருந்துருக்கணும். 1 இயர் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 1 இயர் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், அல்லது 2 இயர் சர்டிஃபிகேட் மட்டும் வச்சிருந்தாலே ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது இது பார்த்தீங்க அப்படின்னா லேபரேட்டரி அசிஸ்டன்ட். ஸோ இதுக்கு வந்து ஹச்எஸ்சி கேட்டிருக்காங்க, அதாவது 12th கேட்டிருக்காங்க சயின்ஸ் ஸ்ட்ரீமில், அல்லது 10th முடிச்சுட்டு அந்த ஐடிஐ கிரேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் பார்த்துடலாம். இப்போ ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் அதாவது ட்ரெயினி கேட்டகரி 1க்கு வந்து மினிமமாக 18 வயசும் மேக்ஸிமம் 24 வயசும் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. கேட்டகரி 2க்கு வந்தீங்கன்னா 18 வயசு மினிமம், மேக்ஸிமம் வந்து 22 வயசு. ஸோ அதில் 2 வயசு வந்து கழியுது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் இருக்கான்னு கேட்டோம் அப்படின்னா இருக்குது, அவங்க கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு வந்து வழக்கம் போல 5 இயர்ஸும்
ஓபிசி பீப்புளுக்கு வந்து 3 இயர்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு காலம். இதுல வந்து மினிமம் ஹைட் பாத்தீங்கன்னா 160 கொடுத்துருக்காங்க. மினிமம் வெயிட் வந்து 45 கிலோ தான் இருக்கும். ஸோ வெயிட் ஓகே தான் எல்லாருக்குமே ஓரளவுக்கு இருக்கும். ஸோ ஹைட் வந்து நீங்க இருக்கீங்களா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஸோ இது ட்ரைனிங் போஸ்ட்ன்றனால இந்த போஸ்டோட மொத்த இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சேலரி நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்கன்றத வந்து இந்த பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 16,000 இருந்து வாங்குவீங்க. இது வந்து கேட்டகரி 1க்கு. கேட்டகரி 2க்கு பார்த்தீங்கன்னா 10,500 வரும். ஸோ செகண்ட் இயருக்கு வந்து கூடுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ். நீங்கள் ஒரு தடவை அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி செலக்ட் பண்ணப்படுவீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்கும் ப்ளஸ் இன்டர்வியூ நடக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் நல்லா பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு இதுலேயும் வந்து நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது கேட்டகரி 1க்கு, ட்ரெயினி கேட்டகரி 1க்கு இப்படி செலக்ட் பண்ணுவாங்க. சரி ஓகே, ட்ரெயினி கேட்டகரி 2க்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குது. ப்ரிலிமினரி, அட்வான்ஸ்டு, ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு 3 இது கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிலிமினரி டெஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நார்மலான கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மேக்ஸ், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து தான் கொஸ்டின் வரப்போது. மொத்தமாக ஒரு 50 கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்வான்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த அட்வான்ஸ் டெஸ்ட் வந்து உங்களோட ட்ரேடுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரைனிங்குள்ளே வந்து நீங்கள் போகலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கடைசியாக இன்னொரு போஸ்ட், 4 போஸ்ட் பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த 4 போஸ்ட்டை வந்து கீழே வந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டெக்னீஷியன் சி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இது வந்து டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டெக்னீஷியன் சி அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு வந்து மொத்தம் 3 வேக்கன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ மூணுமே யூஆர் போஸ்ட்டுக்கு தான் அலாட் பண்ணியிருக்காங்க. அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு தான் அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து டெக்னீஷியன் பி. டெக்னீஷியன் பிக்கு வந்து ஒரே ஒரு வேக்கன்சி, அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடிக்கு. ஸோ இது நாளையும் சேர்த்து மொத்தம் 120 வேக்கன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி செக் பண்ணோம். எஸ்எஸ்சி தான் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்எஸ்சி +1 மாதிரி கேட்டிருக்காங்க. டெக்னீஷியன் பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி +ITI கிரேட் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் இங்கே ஒரு 4 போஸ்ட் இருக்கு. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கிரேட் 2க்கு பார்த்த மாதிரி மொத்தம் 3 ஃபேஸ் அது இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18 இயர்ஸ்லேருந்து 25 இயர்ஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கேட்டிங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆஃப்லைன் அப்ளிகேஷன் மூலமாக இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி ஆன்லைன் மூலமாக தான் பண்ண முடியும். அதுக்கான லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட டேரக்ட் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் 4:00 ஸ்டார்ட் ஆகுது, 15 தேதியில தான் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 31/1/2021. லாஸ்ட் டேட் ரொம்ப நாளைக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியும், பட் நீங்கள் இப்போ இருந்தே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க, அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு வந்து ட்ரைனிங் கேட்டகரி 1க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 ரூபா ஃபீஸாக கேட்டிருக்காங்க. இது யார் யாருக்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கும் பிடபிள்யூ கேட்டகரி ப்ளஸ் உமன், எந்த ஒரு உமன் கேண்டிடேட்டுக்கும் வந்து ஃபீஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேட்டகரி 2க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபாய். அது அதே மாதிரி தான் இதுக்கும் எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு பிடபிள்யூ ப்ளஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் உமன், இவங்க யாருக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரியான ஜாப் நோட்டிஃபிகேஷன் டீடெயில்ஸ் நீங்கள் உடனுக்குடனே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.